மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். டெய்லி வந்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை வீட்டில் இருந்தபடியே வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவண்யா இருக்காங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து கம்மியாக சுரக்கிறதுனாலையும் அதிகமாக சுரக்கிறதுனாலையும் ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன மேம்? ஓகே, இப்போது நம்மளுக்கு நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நிறைய கிளான்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகி ஸ்ட்ரைட்டாக அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமில் வந்து கலக்கிறது தான் நம்ம வந்து இந்த நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சுரப்பிகள் வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தலையில் நம்ம பிட்யூட்ரி கிளாண்டில் நம்மளுக்கு ஒரு சுரப்பி இருக்குது. ஸோ அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு நிறையா ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு வந்து வரும். பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு க்ரோத் ஹார்மோன், ஃபாலிக்குல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதே மாதிரி நம்மளுக்கு லியூட்டினைசிங் ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி ஹார்மோன்லாம் நம்மளுக்கு வந்து பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகி வருது. ஸோ அது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும், தைராய்டு வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் அப்போது நம்மளுக்கு வந்து மாதவிடாய் காலத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓவுலேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், கருமுட்டை அந்த இதை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அந்த பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து பின்பகுதியில் ஒரு ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும், வாசோப்ரெசன், ஆக்சிடோசின். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அந்த டெலிவரி டைம் அப்போது வந்து நம்மளுக்கு அந்த பெயின் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிரஸ்ட் ஃபீடிங் அப்போது வந்து நம்மளுக்கு அந்த மில்க் செக்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இது நம்மளுக்கு பிட்யூட்ரி ஹார்மோன்லேருந்து நம்மளுக்கு டைரெக்டாக நம்மளுக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து சுரக்குது. இது ஜாஸ்தியாக சுரந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள், கம்மியாக சுரந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா, தைராய்டு கிளாண்டு. நம்மளுக்கு அந்த பிட்யூட்ரி கிளாண்ட்லேருந்து செக்ரீட் பண்ணி வரக்கூடிய அந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆகி வந்தது அப்படின்னா தான் தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து தைராக்சின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டு, அது வந்து நம்மளுக்கு போன்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, மெட்டபாலிசத்துக்கு, ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஆர்ட்ரியில் எல்லாமே வந்து அந்த டென்ஷன் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிறதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உடம்பு வெயிட் நார்மலாக வைக்கிறது, கொலஸ்ட்ரால்ஸ் உடைய இது வந்து டெபாசிஷன்ஸ் வந்து ஜாஸ்தி இல்லாமல் பண்ணுறது, அதே மாதிரி பீரியட்ஸை வந்து நல்லா நார்மலாக வந்து ரெகுலேட் பண்ணுறது, பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் அதெல்லாம் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி லிவர்னோட ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தேவை தைராய்டு ஹார்மோன். இது ஒரு மேஜரான உறுப்பு. இது ஜாஸ்தியாக சுரந்தால் நம்ம வந்து அதுவும் பிரச்சனை தான், கம்மியாக சுரந்தாலும் அதுவும் பிரச்சனை தான். நம்மளுக்கு ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டு பிரச்சனைகளும் வரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படுறது வந்து நம்ம கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தைராய்டு சுரப்பிகள் வந்து நம்மளுக்கு வீங்கிருச்சு அப்படின்னா கழுத்தில் வந்து கழுத்து சைஸ் அது வந்து பெருசாகிட்டே போகும், அதை வந்து காய்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காய்டரில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று நம்மளுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு காய்டர். அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸோட லெவல் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்கும், தொண்டை வீக்கத்தோடு நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம வந்து சீக்கிரம் கவனிக்கணும், அதுக்குரிய மருத்துவம் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து சேஃபாக இருக்கும், இல்லாட்டி அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கணையம், கணையத்துலேருந்து மேஜராக ஒரு ஹார்மோன் நம்மளுக்கு செக்ரீட் ஆகிறது என்ன அப்படின்னா இந்த இன்சுலின் செக்ரேஷன்ஸ். இந்த இன்சுலின் இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து சுகர் வியாதி, சர்க்கரை வியாதிலாம் நம்மளுக்கு வராமல் இருக்குது. அந்த இன்சுலின் வந்து கம்மியாக சுரந்தாலும் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி வரும், ஜாஸ்தியாக சுரந்துச்சு அப்படின்னா ஹைப்பர் இன்சுலினிமியா அப்படின்னு ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். இப்போது நம்மளுக்கு இந்த கிளாண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த கிளாண்ட்ஸ் பாதிச்சது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக நம்ம பாடியும் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படும். நம்மளுக்கு அந்த பான்க்ரியாஸ் வந்து இன்சுலின் செக்ரீட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த பெரிய வியாதி சர்க்கரை வியாதியே வருது. சர்க்கரை வியாதி வந்துச்சு அப்படின்னா ஒட்டு மொத்த உடல் உறுப்புகளும் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்டுரும். அதே மாதிரி தைராய்டு நம்மளுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க? மேடம் திருக்கோயிலூர்ல இருந்து சுதாகர் பேசுறேன். சொல்லுங்க சார், யாருக்கு கேட்கணும் இன்னைக்கு?
ஆங்கில மருந்துகள் எடுத்துட்டு ஒரு 5 வருஷமாவே இருக்கு. எடுக்கும்போது நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கு மேடம். ஓகே, 5 இயர்ஸா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் சரியாகல. ஆமாங்க மேடம். தலையில மட்டும்தான் இருக்கா இல்ல உடம்புல மற்ற அங்கேயும் இருக்கா? தலையில அதிகமா இருக்கு மேடம், உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மேடம், அங்கங்க வர மாதிரி இருக்கு. அங்கங்க வர மாதிரி இருக்கு. சரி, ஓகே. நல்லா செரிமானம்லாம் நல்லா இருக்கா? நான் வெஜிடேரியன்ஸ் அது மாதிரி ஏதாவது எடுக்கும் போது அரிப்பு ஜாஸ்தியா இருக்கு? செரிமான பிரச்சனைகள் இருக்கு மேடம், அப்பப்போ இருக்கு இல்லையா? சரி, ஓகே. நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு செரிமான பிரச்சனையை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த சொரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு திரும்ப வராது. எல்லா நோய்களும் நம்மளுக்கு வந்து குடல்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? மலச்சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி இதில் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சம் நல்லா குடல் நல்லா சுத்தமாக்கிட்டு நல்லா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோடைய பவர் வந்து நம்ம நல்லா என்ஹான்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த சொரியாசிஸ் நோய் வந்து நம்மளுக்கு திரும்ப வராது. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா லங்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து குறையவே செய்யாது. அப்போ அதையும் நம்ம வலிமைப்படுத்தணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். இப்போது நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வெட்பாலை இலை வந்து கிடைக்கும் நல்லா. நம்மளுக்கு வந்து நிறைய மரங்கள் வந்து நம்மளுக்கு ரோட் சைடு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த இலைகள் நல்லா வெள்ளை நிறமாக பூக்கள் வந்து நிறைய அதில் இருக்கும். அப்போ அந்த இலைகள் மட்டும் ஒரு 15 இலை 20 இலை வந்து எடுத்துக்கலாம். 100 ml கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த இலையை வந்து நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதோடய நடு நரம்பு மட்டும் எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். மற்றபடிக்கு இலையை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி அதில் நல்லா ஊற போட்டு வச்சு ஒரு 20 டேஸ் வந்து வெயிலில் மட்டுமே காய வைக்கணும். மற்றபடி ஹீட் பண்ணி நம்ம காய வைக்காமல் வெயிலில் வச்சு வச்சு ஒரு 20 நாள் அளவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா டார்க் ப்ளூவாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து நீங்கள் தலையில் கையில் உள்ள பேச்சஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி குளிக்கிறப்போ வந்து குப்பமேனி, அரளி இலை, வேப்ப இலை, மஞ்சள், கார்போகரிசி, கருஞ்சீரகம், மருதாணி இலை, இந்த மாதிரி இலை, அதே மாதிரி சீமையகத்தின்னு சொல்லி வண்டு கொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு இலை இருக்கும். இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து 2-2 இலை இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் இலையை எடுத்து நல்லா அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக மேல் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டெய்லி வந்து குளிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேச்சஸ் எல்லாமே மாறிடும். கொஞ்சம் மீதி ஏதாவது இருந்தது அப்படின்னா நைட் டைம் படுக்க போகிறப்ப அந்த உடம்புல உள்ள பேச்சஸ் மேலே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே அந்த செதில் உதிர்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து அதில் வந்து சரியாயிரும். இதை கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க, ஒரு 1 மந்த் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பேச்சஸே நல்லா மாறிடும் உங்களுக்கு. திரும்ப திரும்ப நம்ம வராமல் இருக்கணும், நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் உள்ள உள்ள உடல் உறுப்புகளை வந்து வலிமைப்படுத்துறதுக்கு மருந்துகளுக்கு எடுத்துக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா அஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்குறோம் இந்த மருந்துகள். அதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டி நல்லா உங்களுக்கு வந்து பில்டப் ஆகிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு திரும்ப வராது. மேலும் நம்ம இந்த சுவாச உறுப்புகள் எல்லாத்தையும் சரிப்படுறப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து உங்களுக்கு திரும்ப வராது. கால் பண்ணதுக்கு நன்றி சார். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுபஸ்ரீ. சுபஸ்ரீ. சுபஸ்ரீ, யாருக்கு கேட்கணும்? எனக்கு தான் மேடம். உங்க வயசு சொல்லுங்கம்மா. 49 வயசு ஆகுது. முட்டி வந்து டாங் கொட்டிட்டு இருக்கு. டெய்லியுமே பாத்தீங்கன்னா கொத்து கொத்து அது முழுசு முழுசா கொட்டுது. சுகர் எவ்வளவு இருக்கு? ஃபாஸ்டிங்ல எவ்வளவு இருக்கு? போஸ்ட் பாண்டியல் எவ்வளவு இருக்கு? ஃபாஸ்டிங்ல வந்து 119. டிபி சுகர் வந்துட்டு 240 இருக்கு. சரி, இது எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? முடி கொட்டுது மேடம். முடி கொட்டுதுல. சுகர் எவ்வளவு நாளா இருக்கு? சுகர் வந்து 2 இயர்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ் இருக்கு. ஹேர் ஃபால் வந்து எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இது எனக்கு கொட்ட ஆரம்பிச்சு எனக்கே ஞாபகம் இல்லாம நிறைய நீட்டா இருந்துச்சு மேடம். ஃபுல்லா கொட்டிட்டு இருக்கு. நான் யார்கிட்ட கேக்குதுன்னு தெரியாம அப்படியே. அதுவும் இல்லாம நான் வேற மெடிசன் வேற எடுத்துக்கிறேன். மைண்ட் கேர்க்காக வேண்டி அந்த 2 டேப்லெட் எடுத்துக்கிறேன். அதனால இருக்குமா அப்படின்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு.
ஓகே. முடி போட்டது 49 வயசுக்கு மேல முடி வந்து வளரணுங்களா இனி இல்லைன்னா தேவட்டுமா? முடி வந்து சாகுற வரைக்கும் வளரக்கூடிய ஒரு இது, சரியா? நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது, நம்ம எடுத்துக்கிற நியூட்ரிஷன்ஸ் பொறுத்து தான் இருக்குது, சரியா? அதனால் கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஹீட்னாலே, பாடி ஹீட்னாலே நிறைய பேர்த்துக்கு வந்து ஹேர் லாஸ் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுகருக்காக நீங்கள் வெளியே மருந்துகள் எதுவும் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஹேர் லாஸ் வந்து இருக்க தான் செய்யும், ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாது நம்மளுக்கு சுகர்னால நம்மளுக்கு ஹேர் ஃபால் வருமா அப்படின்றது ஒரு பெருசாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனையினால நம்மளுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா சுகரே வந்து நம்மளுக்கு பித்தமும் வாதம் கபம் இந்த மூணோட நாடிகள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். டைப் 1 டயபெட்டிஸ் மெல்டஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும் நாடி, டைப் 2 டயபெட்டிஸ் மெல்டஸ்க்கு ஒரு மாதிரி நாடி இருக்கும். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு சுகர் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு மாத்திரைகள் போட்டால் கட்டுக்குள்ளே வருது அப்படின்ற லெவல் இருக்கப்போ நம்மளுக்கு வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போது அதில் வந்து என்ன அப்படின்னா பித்தமும் வாதமும் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது பித்தம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாவே உடல் சூடு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து இருக்கும். அப்போது பித்தம் குறைக்கிறதுக்காக நம்ம டெய்லி வந்து நம்ம காலையில் ஏலக்காய் மட்டும் ஒரு 2 ஏலக்காய் காலையில் மென்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே பித்தம் நல்லா குறையும். பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். பிளட்டில் வந்து நல்லா ஹீமோக்ளோபின் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சாப்பிட்ற பொருள்கள், காய்கறிகள் அது மாதிரிலாம் எதுவும் வதக்குனீங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ எப்பயுமே இரும்பு சட்டி வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா அந்த அனிமிக் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாகி முடி ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 முறை வந்து நல்ல தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு வெயிலில் கொஞ்சம் நேரம் காமிச்சிட்டு ஆயில் பாத் மாதிரி நல்லா எடுத்துருங்க. வாரத்துக்கு ஒரு முறை நல்லா ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி ஒரு நாள் மட்டும் சாட்டர்டே இல்லாட்டி சண்டே ஒரு நாள் மட்டும் தலைக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் விளக்கெண்ணெய் மட்டும் தடவிடுங்க. விளக்கெண்ணெய் நல்லா தடவுனீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா திக்காகும், ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு உடஞ்சி உடஞ்சி விழுகாது, உதிராது. இந்த மாதிரி நல்லா இந்த ரூட் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ள மட்டும் கருவேப்பிலையும் முருங்கை இலையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் டெய்லி ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் கலந்து குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹேர் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சரியாயிரும். அப்படி இல்லாட்டி கரிசலாங்கண்ணி பிளான்ட் இருக்கு வீட்டில் வளர்த்துறீங்க அப்படின்னா அது ஒரு 4 இலை மட்டும் டெய்லி தொடர்ந்து ஒரு 2 மாதம் அளவுக்கு சாப்பிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹேர் ஃபால்ஸ் வந்து இதிலே சரியாயிரும்மா, சரிங்களா? அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? காயத்ரி சென்னையில பேசுறேன். யாருக்கு கேட்கணும் காயத்ரி? என்னோட பையனுக்கு, 4 மந்த்ஸ் ஆகுது இப்போ. ஓகே, நம்ம கிட்ட டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஓகே அம்மா, வணக்கம் சொல்லுங்க. ஹலோ மேம், என்னோட பையனுக்கு இப்போ வந்து 5th மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ம், சரி. 1 மந்த்க்கு முன்னாடி வந்து அவருக்கு கோல்டு காஃப் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. டாக்டர் கிட்ட காமிச்சோம், பிராங்கைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரப் எல்லாம் கொடுத்தாங்க. என்ன இருக்குன்னு சொன்னாங்க? பிராங்கைட்டிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி. அதுக்கப்புறம் அதான் சிரப் கொடுத்தாங்க, நெபுலைஸ் பண்ணணும் சொன்னாங்க. ஒரு 3 டேஸ் ஹாஸ்பிட்டல்லே இருந்து 3 ஹவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே பண்ணியும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியல, கோல்டு குறைஞ்சிருந்தது, காஃப் குறையில. அப்புறம் நாங்க நேட்டிவ்ல போயிட்டு வேற ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு சிரப் கொடுத்தோம். இப்ப காஃப் எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு இப்ப திருப்பியும் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. இப்ப 1 மந்த் கழிச்சு இப்ப நான் இங்க சென்னைக்கு வந்துட்டேன் ஊர்ல இருந்து. இப்ப இங்க இந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு மார்னிங் ஆனா மட்டும் அவருக்கு அந்த மூக்குல கொரு கொருன்னு சவுண்ட் இருக்க மாதிரி இருக்கு, லைட்டா கோல்ட் சிம்டம்ஸ். ஓகே, நீங்க எதுவும் கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி நீங்க எதுவும் சாப்பிடுறீங்களா? இல்ல மேம், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுத்த ஐட்டம் சாப்பிடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சாப்பிடுறது கிடையாது. கூல் கோல்ட் ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடுறது இல்ல. ஓகே, உங்களுக்கு மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா? யாருக்கு மேம்? உங்களுக்கு? பையனுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நார்மலா தான் இருக்கு. சாப்பிட்டோடனே நல்லா மந்தம் பிடிக்கிற மாதிரி, ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாம ரொம்ப வயித்துக்குள்ளே இருக்க மாதிரி, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல மேம், நார்மலா தான் இருக்கேன். பையனுக்கு வந்து பிறந்ததுல இருந்தே ஒரு 2 டேஸ் 1 அந்த மாதிரிதான் மோஷன் போறான். அதை கேட்டா டாக்டர் கிட்ட அது நார்மல் தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல அவருக்கு அடிக்கடி பால் எடுத்து வர மாதிரி அந்த ப்ராப்ளமும் இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே. சரி, ஓகே.
கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம கவனிச்சுக்கணும் சரியா. நம்ம வந்து நல்லா டெய்லி சூப் வந்து குடிங்க. சூப் வந்து குடிக்கிறது எல்லாமே இதுக்கு தான். நல்லா நெஞ்செலும்பு, ஆட்டுக்கால் சோப்பு, இல்லாட்டி நாட்டுக்கோழியை வச்சு சூப் வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது, அவங்களுக்கு அந்த ப்ராங்கைட்டிஸ் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே அவங்களுக்கு இருக்காது சரியா. நீங்க கொஞ்சம் பழங்கள்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. பழங்கள் நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து நல்லா மோஷன் போக ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் மூலமாக தான் நம்மளுக்கு அந்த பேபிக்கு எல்லா ஸ்ட்ரென்த்து எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னாவே குழந்தைக்கு வந்து தன்னால் அது வந்து மாறிடும், தன்னால் இம்யூனிட்டி பவர் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா சூப்பு அந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தை சின்ன குழந்தைய கூப்பிட்டு போய் நம்மளுக்கு அந்த ட்ராப்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறது வேண்டாம். ஒரு 1 இயர் வரைக்கும் கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் மெடிசன்ஸ்லாம் எடுக்காமல் நீங்கள் கொஞ்சம் நல்லா துளசி கசாயம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு குடிச்சு உங்களோட பாடியை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சு உங்களுக்கு கொஞ்சம் அந்த மைல்டான ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னாவே குழந்தைக்கு வந்து சளி பிடிக்காது, அதுக்கு மந்தமும் பிடிக்காது. நீங்கள் கொஞ்சம் மாறினீங்க அப்படின்னா குழந்தைக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது, சரியாயிரும் சரியாம்மா. கால் பண்ணதுக்கு நன்றி. நீங்கள் அந்த கிளான்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அண்ட் அதில் வந்து இன்னும் வேற என்ன மாதிரிலாம் குறைபாடுகள் வரும், அண்ட் இது பொதுவாக வந்து எந்த ஏஜில் இருக்க பர்சனுக்கு வந்து வரும்? நார்மலாக இது வந்து எந்த ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போனாலும் நம்மளுக்கு அந்த கிளான்ஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் குறைபாடுகள் வந்து ஏற்படும். நம்மளுக்கு வந்து பிறந்தோடனே நம்மளுக்கு அந்த கிளான்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் குறைபாடுகள் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நடுவில் ஏஜ் ஆனதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வரலாம். அதனால் வயது வரைமுறை வந்து கிடையாது. எப்போ வேணாலும் யாருக்கு என்ன வேணாலும் கிளான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செக்ரீஷன்ஸ் டிஸ்செக்ரீஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு அந்த பான்க்ரியாஸை தொடர்ந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பெண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவரி அந்த சினைப்பை சொல்லுவாங்க, அந்த சினைப்பையும் நம்மளுக்கு வந்து கிளாண்டு தான். அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு செக்ரீட் ஆகும். ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு செக்ரீட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு வந்து கருமுட்டை நம்மளுக்கு வந்து வளர வச்சு அந்த கருமுட்டை வந்து நம்மளுக்கு யூட்ரஸில் வந்து விழுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஓவரி தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஃபீட்டஸ், இப்போது கருமுட்டை நம்ம ஸ்பெர்மோட சேர்ந்து நம்மளுக்கு கரு உருவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஓவரிலேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அதுதான் நம்மளுக்கு வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதுக்கெலாம் நம்மளுக்கு அதோட கிளான்ஸ்ல நம்மளுக்கு ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் பரிமலா மேடம், திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்கு கேட்கணுமா இன்னைக்கு? எங்க வீட்டுக்காரருக்கு மேடம். என்ன வயசு ஆகுது? 40 வயசு ஆகுது மேடம். நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். அம்மா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரிம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு 4 வருஷமா இருக்கு மேடம். 4 வருஷமா இருக்கு. ஓகே. ஆமா மேடம். சாப்பிடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு அளவு இருக்கு? கால்ல புண்ணு வேற இருக்கு மேடம். புண்ணு வேற இருக்கா? ஆமா மேடம், சீழ் வடிந்து. சாப்பிட்டதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 200 இருக்கு, சாப்பிட்ட பின்னாடி 300 இருக்கு மேடம். ஓகே. புண்ணெல்லாம் கொஞ்சம் சீழ் வடிந்து மேடம். மாத்திரை எடுத்து 200 இருக்கு. ஆமா மேடம். ஓகே. மாத்திரை எல்லாம் எடுக்காம ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுகர் எவ்வளவு இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ பார்த்தப்ப 280 இருந்துச்சு மேடம். அந்த மாதிரி தான் இருந்துது. ஓகே சரிம்மா. ஓகே, கொஞ்சம் நீங்க நேர்ல வந்து பாக்குறீங்களா? எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? ஓகேம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் கொஞ்சம் நீங்க நேர்ல வந்து பாருங்க. எங்களுடைய மருத்துவமனை வந்து மொத்த தமிழ்நாட்டில் வந்து 14 இடத்துல எங்களுடைய மருத்துவமனை இருக்கு. கொஞ்சம் நேர்ல வந்து பாருங்க. புண் இருந்துச்சு, சீல் வடிகிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் காலம் கடத்தாம கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்க. சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா புண் ஃபர்ஸ்ட் சீல் வடிகிறது வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப நம்மளுக்கு தைலம், ஒரு ஆயில் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து கொடுக்குறோம். அந்த ஆயில் வந்து நல்லா மூலிகைகள் எல்லாமே இந்த போர்க்காலங்களில் வந்து வாழ்னால நம்மளுக்கு வெட்டப்பட்ட அந்த மூலிகைகள் எல்லாமே வச்சு நம்ம ஆயில் மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டு உள்ளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய டானிக் வந்து நல்லா சுகரை வந்து நல்லா குறைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா சரியாயிரும். இப்போதைக்கு வந்து நாவல் கொட்டை மட்டும் கிடச்சிது அப்படின்னா நல்லா அதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அது ஒரு 3 ஸ்பூன் அளவு காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க. புண்ணும் உங்களுக்கு கொஞ்சம் ஆற ஆரம்பிக்கும், சீல் வடிகிறதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து சுகரும் கொஞ்சம் நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேம்.
குட் மார்னிங், யார் பேசுறீங்க? நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறோம் மேம். என் நேம் யசுதா. அம்மாக்காக கேட்கணும். அம்மாவுக்கு வயசு சொல்லுங்க. 58. ஓகே, நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, பேசலாம். ஓகே மேம். அம்மா வணக்கம் சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். அம்மாவுக்கு வந்து 58 இயர்ஸ் ஆகுது. மூட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு 3 இயர்ஸாக. இப்ப என்ன ஆச்சு, இந்த மூட்டுக்கு மேல இடுப்புல இருந்து மூட்டு வெறியும் ரொம்ப பெயினா இருக்கு, நடக்கவே முடியல, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, அதுக்கு ஏதாவது வீட்டுல இருந்து பண்ற மாதிரி ஏதாவது ரெமடி இருந்தா சொல்லுங்க. டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு வந்தோம், இன்ஜெக்ஷன் போட்டும் சரியாகல. அவங்களுக்கு மோஷன் எல்லாம் எப்படி போகுது? ஆல்ரெடி அவங்களுக்கு பிபி சுகர் இருக்கு, சுகர் இருக்கு, மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, மத்தபடி தைராய்டு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை மேம். ஃபீவர் வந்து கொஞ்சமான உடனே இந்த பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு இடுப்பு மட்டும், இடுப்பு கால் முட்டுகள் மட்டும் வலி இருக்கா, இல்ல கை ஷோல்டர் ஜாயிண்ட், இந்த கையில விரல் எல்லாமே வலிக்குதா? இடுப்புல இருந்து கால் வரையும் வலிக்குதுன்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கை கால் எல்லாம் மரத்து போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுவும் டாக்டர் சொல்லி அலோபதி மருந்து தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, வந்து ரொம்ப கால் பெயின் தான் மேஜரா, நடக்க கூட முடியல அவங்களால. ஓகே, சரி. ஓகே, இவங்களுக்கு வந்து மேஜரா நீங்க சொல்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா, முதுகு தண்டுவடத்துலயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, மூட்டுகள்லயும் அவங்களுக்கு வந்து எலும்பு தேய்மானங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சுகர் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோலா இல்ல. நீங்க டெஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபாஸ்டிங்ல போஸ்ட்பாண்டில் எல்லாம் தெரியும். கை கால் மரத்து போறது, மத மதப்பு, இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வந்து நம்மளுக்கு குணமாகல அப்படின்றத நல்ல தெளிவா நம்மளுக்கு வந்து உணர்த்துது. சரியாமா? அப்போ அதுக்கு வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. நம்ம மருந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு விட்டாலும் நம்மளுக்கு வந்து சுகர்னோட லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு எலிவேட் ஆகக்கூடாது. நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு மருத்துவம் தான் நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். அது எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சரியாகும். இப்போ நீங்க வந்து முடக்கர்த்தான் இருக்கு இல்லையா, முடக்கர்த்தான் இலை வந்து ஒன்று அடை மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். தோசை அந்த மாதிரிலாம் போடுறப்போ அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி அந்த மாதிரியும் சாப்பிடலாம். டெய்லி வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 30 ml நல்லா அதை ஜூஸ் மாதிரி அதை அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா தனியாக எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் கொஞ்சம் ஒரு 30 ml கொஞ்சம் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. சுகர்னோட லெவல்ஸும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இந்த வலிகளும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி லைட்டாக ஆயில், தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 20 g இல்லாட்டி 30 g அளவு கற்பூரத்தை நல்லா அதில் பொடிச்சு போட்டு நல்லா அதை கிண்டி விட்டுருங்க. அந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் எடுத்து அந்த மூட்டுகளுக்கு வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இதிலே உங்களுக்கு வலிகள் எல்லாமே சரியாகும். இதெல்லாம் பண்ணியும் நம்மளுக்கு வலி சரியாகலை அப்படின்னா சுகரை நார்மல் பண்ணால் தான் ஒரு சில பேர்த்துக்கு வலிகள் வந்து சரியாகும். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சர்க்கரை வியாதினால நம்மளுக்கு நரம்பு மண்டலம் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்படும். அது வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுக்கு அந்த நரம்பு மண்டலம் எல்லாத்தையும் நம்ம வலுப்படுத்தினா தான் நம்மளுக்கு இந்த வலிகள்லேருந்து நம்மளுக்கு முற்றிலும் நம்ம வந்து வெளியே வர முடியும். நீங்கள் ஒரு முறை வந்து நீங்கள் நேரில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் வர்ம சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வர்ம சிகிச்சை பண்ணி இமீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பெயின் வந்து உங்களுக்கு அது பண்ண உடனே உங்களுக்கு வந்து சரியாயிரும். நடக்க முடியாதவங்க கூட அந்த சிகிச்சை பண்ணி முடிச்சு நடந்திருக்காங்க. ஸோ நேரில் சென்னை கூட நேரில் ஒரு டைம் வந்து பாருங்கள், சரி பண்ணிடலாம். சரிங்களாம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நான் பாண்டிச்சேரில இருந்து ரத்னா பேசுறேன் மேடம். யாருக்கு கேட்கணும் இன்னைக்கு? எனக்கு தான் மேம் கேட்கணும். வயசு சொல்லுங்கம்மா. என்னோட வயசு 46. நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் ஒரு 6 மாசமா எனக்கு வந்து கை கழுத்துலயும் கையில மட்டும் சகப்பா ரவுண்டா வரும். அதுக்கு அந்த சகப்பா ரவுண்டாக்குள்ள வந்து பொலி 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 பொலியா இருக்கும் ஃபுல்லா. சரி, அது மாதிரி இருந்தது. கழுத்துலயும் அப்படி தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது. இந்த வேப்பிலை, குப்பமேனி, அருகம்புல்லு, இந்த மாதிரியான விஷயங்கள், அது மஞ்சள், இதெல்லாம் தொடர்ந்து போட்டு போட்டு இப்போ கன்னத்திலயும் கழுத்துலயும் அது இப்போ இல்ல. ஆனா கையில மட்டும் இன்னும் தொடர்ந்து 6 மாசமா போது வருது, போது வருது, தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அப்போ சில சேனல்ல பார்த்தவங்களோட அந்த சீண்டல் கொடி, அரளி, இந்த பொடிங்கெல்லாம் சொன்னீங்களே, அதெல்லாம் வாங்கி பவுடர் பண்ணிதான் இந்த ஒரு 4 மாசமா குளிச்சுட்டு வரேன். தொடர்ந்து அதுதான் போட்டு குளிக்கிறேன். ஆனா அது போட்டு குளிச்சாலும் கையில மட்டும் பாத்தீங்கன்னா
திரும்ப திரும்ப வருது. அதனால என்ன பண்றது, மருதாணிய தினமும் அரைச்சு, மருதாணி மஞ்சள் எலுமிச்சம்பழம் மூணுமே சேர்த்து அரைச்சு கையில ரெண்டு கையிலயும், அதாவது கையில பாத்தீங்கன்னா மணிக்கட்டுல இருந்து நம்ம ஜாக்கெட் போடுறோம் இல்லையா, அது கீழே வரைக்கும் இருக்கு. சரி ஓகே, திட்ட திட்டா இருக்கு, அது தினமும் போடுவேன். அது தினமும் போடுற வரைக்கும் நல்லா இருக்கு. அது அந்த அந்த மாதிரி போடல, ஒரு நாள் போடல, ரெண்டு நாள் போடல, நம்ம வெளியில வேலை போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மத்ததெல்லாம் போயிருச்சு, திரும்ப திரும்ப நம்மளுக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் இன்டர்னலா எடுத்துட்டீங்கன்னா சரியாயிரும். சரியா, அதே அருகம்புல் இருக்கு இல்லையா, இப்போ மூலிகை மருந்து எடுத்து, சரி ஓகே, ஆறு மாசமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, ஆனா அந்த மூலிகை சின்ன சின்னதா இலை அரைச்சு போட்டதுலயே கழுத்துல அதுல உள்ள பேச்சஸ் எல்லாம் சரியா போயிருச்சுன்னு சொல்றீங்க. அப்ப கொஞ்சம் நீங்க இன்டர்னலா வந்து இந்த மூலிகையை எடுத்து பாருங்க, கம்ப்ளீட்டா சரியாயிரும். வேற எந்த மருத்துவத்துக்கும் சரியாகாது, மூலிகை மருத்துவத்துக்கு கம்ப்ளீட்டா சரியாயிரும். சரியா, நீங்க ஒண்ணு ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, அருகம்புல் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் எடுத்து கஷாயம் மாதிரி வச்சு டெய்லி குடிங்க. அருகம்புல் வந்து காய வச்சது நம்ம நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நல்லா ஒரு பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரை பிளான்ட்டே பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா போட்டு நல்லா ஒரு 400 ml தண்ணி நல்லா ஊற்றி அதை 100 ml நல்லா வத்த வச்சு அதை டெய்லி காலையில் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க. குப்பமேனியும் திப்பிலியும் பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு குப்பமேலி காஞ்ச பிளான்ட்டு திப்பிலியும் நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். திப்பிலி வந்து எலுமிச்சம்பழ சாறில் வந்து ஒரு 2 நாள் ஊற போட்டு எடுத்து வச்சு காய வச்சு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தேனில் குழப்பி கூட சாப்பிட்லாம். எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த உள்ளே உள்ள அந்த பேச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து மாறிடும், உள்ளே எடுக்கிறப்பே நம்மளுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கருஞ்சீரகம் சொல்லிட்டு நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லாட்டி பலசரக்கு மளிகை கடைகளில் கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த கருஞ்சீரகமும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுவும் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த பேச்சஸ் வந்து உங்களுக்கு மாறிடும். உங்களுக்கு இது சொரியாசஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து சரியாயிருது, ஆனால் சாதாரண பேச்சஸ் நம்மளுக்கு அந்த ட்ரை பேச்சஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதிலே குணமாயிரும். ஸோ நீங்கள் இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிடலாம். இப்படி உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சின்ன டானிக் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிடலாம். தொடர்ந்து வெளியே அப்ளை பண்ணுறது, இந்த மேலுக்கு தேய்ச்சி குளிக்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிரும். சரிங்களாம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலியிலேருந்து முத்துசெல்வி பேசுகிறேன். யாருக்கு கேட்கணுமா? என் பொண்ணுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆகுது மேம். அவளுக்கு வந்து சரியாயிரும். சரியா, இல்ல மேம், ஒரு தடவை வந்து அதுக்கப்புறம் இங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் பாக்கும்போது அது பண்ணும்போது சொன்னாங்க வண்டியில ஒரு ஆக்சிடென்ட் ஆகி லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு அடிபட்டு இருந்தது. சரி, அதுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், அதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் நீங்க பால் அவாய்ட் பண்ணீங்கன்னாவே அவளுக்கு சளி பிடிக்காது திரும்ப. சரியா, பால் டெய்லி குடுக்கறீங்க இல்லையா, அதை மட்டும் நீங்க கட் பண்ணுங்க. சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிடுவாளா? அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல, பால் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுங்க, சளி உடனே சரியாயிரும். உடனே சரியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு திரும்ப வராது. அதுக்கப்புறம் சரியாகலைன்னா வேணா நீங்க நேர்ல மருத்துவமனை, வந்து திருநெல்வேலியில எங்களோட மருத்துவமனை இருக்கு, நேர்ல கூட வந்து நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். 10 வயசு பிள்ளைக்கெல்லாம் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து மருந்து கொடுத்து கொடுத்து திணிக்க வேண்டாம். சரியா, நார்மலா உங்களுக்கு வந்து பிள்ளைங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடையடைய அவங்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே வந்துடும், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நல்லா கூடிரும். சின்ன வயசுலதான் கொஞ்சம் அடிக்கடி சளி பிடிக்கும், கொஞ்சம் பெருசாயிட்டாங்க அப்படின்னா நல்ல இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ப்ராங்கைட்டிஸ் ரொம்ப வீசிங் இருக்கு, அதே மாதிரி நம்மளுக்கு நுரையீரல்ல உள்ள அல்வியோலை அது அந்த சுவாசக்குள்ள எல்லாமே நம்மளுக்கு சுருங்கிருச்சு, எப்பவுமே சளி இருக்கு, எப்பவுமே மூக்குல இருந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும் நம்ம மருந்துகள் எடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம்.
இப்போ சும்மா சாதாரணமாக நம்மளுக்கு சளி பிடிக்குது, மூச்சு திணறல் வந்து சளி பிடிக்கிற டைம் வந்து கபம் அந்த சளி எல்லாமே கோழை எல்லாமே அடைச்சிட்டு இருக்கனால நம்மளுக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்படும். பால் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு டெய்லி சூப், காய்கறி சூப்பு இல்லாட்டி நெஞ்செலும்பு சூப்பு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூப்பாக நல்லா மிளகு சீரகம் போட்டு வச்சு கொடுங்க, அதுலேயே சரியாயிரும். சரியா? அப்படியே ரொம்ப தேவைன்னா தூதுவேலை இலை இருக்கு இல்லையா, அதை மட்டும் கஷாயம் வச்சு கொடுத்துட்டு வாங்க, அதுலேயே சரியாயிரும். பாலை நிப்பாட்டிட்டு இதெல்லாம் பண்ணுங்க, சரியாயிரும். காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? செல்வி பேசுறேன் மேம். செல்வி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருவனந்தபுரத்துல இருந்து கூப்பிட்டுருங்க மேம். இன்னைக்கு யாருக்கு கேட்கணும்? எனக்கு தான் மேம். ஓகே, உங்க வயசு சொல்லுங்கம்மா. 25 இயர்ஸ் ஆகுது. நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். எனக்கு 25 இயர்ஸ் ஆகுது. சரி. ஏஜ் அட்டன் பண்ணல இருந்து எனக்கு பீரியட் டைம்ல பயங்கர பெயினா இருக்கும். சரிமா. இப்ப எனக்கு மேரேஜ் 7 மந்த் ஆகுது, ஆனா ஒன் டைம் கூட கன்சீவ் ஆகல. சரி, ஓகே. ஸ்கேன் பண்ணி பார்க்கறப்போ ரைட் ஓவரில எண்டோமெட்ரியோடிக் சிஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி. அதான் மேம், இதனால ஏதாவது கன்சீவ் ப்ராப்ளம் ஆகுமா என்னன்னு தெரியல. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? கருமுட்டை நல்லா வளர்ச்சி ஆகி நம்மளுக்கு வெளியே வந்தால் ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது. எண்டோமெட்ரியல் சிஸ்ட்லாம் நம்மளுக்கு சரியாயிரும். சரிங்களாம்மா? திருவனந்தபுரத்துலேருந்து கூப்பிட்ருக்கீங்களா? ஆமாம்மா. ஓகே. எங்களோட மருத்துவமனை வந்து மார்த்தாண்டத்தில் இருக்குது பக்கம். அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பாருங்கள். 3 மந்த்ஸ் மெடிசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எண்டோமெட்ரியல் சிஸ்ட் இதெல்லாமே சரியாயிரும். சரியா? சிஸ்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேறிடும். நம்மளுக்கு நம்மளுக்கு கருமுட்டை நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னாவே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி எண்டோமெட்ரியல் சிஸ்ட்டு, ஹெமரஜிக் சிஸ்ட்டு, அதே மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பீரியட்ஸ் டைம் வந்து பெயின் இருக்கிறது வந்து இது ஒரு நார்மல் தான். ஆனால் பெயின் அந்த டைம் பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கப்போ வந்து நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. முள்முருங்கை இல்லாட்டி கல்யாண முருங்கைன்னு இன்னொரு ஒரு பேர் இருக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த முருங்கை, அந்த முருங்கைக்கு வந்து மரம் ஃபுல்லாகவே முள் இருக்கும், இலையில மட்டும் நம்மளுக்கு முள் இருக்காது. பூ வந்து செவந்த நிறமாக நம்மளுக்கு இருக்கும். இது கிடைச்சா இந்த மரம், இந்த செடி வந்து இந்த லீவ்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சாதாரண முருங்கை மட்டும் இந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் இலையை நல்லா இடிச்சிங்க அப்படின்னா சார் நல்லா வரும். ஒன்று அரைச்சிங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிங்கனாலும் அதை எடுத்து பிழிஞ்சிங்க அப்படின்னா சார் வரும். அந்த சார் வந்து ஒரு 30 ml வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து கல்லுப்பு நல்லா 5 விரல் சேர்த்துனா நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு வருமோ அந்த அளவுக்கு கல்லுப்பு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வலி இருக்க டைம் குடிச்சிருங்க. இமீடியட்டாக நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸில் வலி வந்து சரியாயிரும். அதே மாதிரி அந்த டைம் வந்து கொஞ்சம் தலை சுத்தல், கொஞ்சம் பேர் பண்ண முடியாமல் ஒரு சில பேர்த்துக்கு வந்து கிடினஸ் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா லெமன் ஜூஸ் மட்டும் டக்குன்னு போட்டு குடிங்க. கண்டிப்பாக அதிலே நம்மளுக்கு வலிகள் எல்லாமே சரியாயிரும். தொடர்ந்து கொஞ்சம் இந்த ஹெமரஜிக் சிஸ்ட், எண்டோமெட்ரியம் சிஸ்ட் இருக்குது, இது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி முடிச்சிடலாம். நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சரியாயிரும். 3 மந்த்ஸில் நீங்கள் திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நார்மல் இருக்கும். இப்போ ஒரு சைடு ஓவரியில் தான் இருக்குது, லெஃப்ட் சைடு ஓவரி உங்களுக்கு நல்லாயிருக்கு. நல்லா ஆல்டர்னேட் பீரியட்ஸ் கூட உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. டெய்லியும் உங்களோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பாதாம் பருப்பு மட்டும் ஒரு 10 பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டு வாங்க. நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே ரெண்டு பேருமே வந்து கேரட் ஜூஸ் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க. ஈவினிங் வந்து ஒரு ஒரு மாதுளை மல்லம் மட்டும் சாப்பிட்டு வாங்க. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சோடு சேர்த்து இந்த எக்ஸ்ட்ரா இது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியாயிரும். பீரியட்ஸும் நார்மல் ஆயிரும். பீரியட்ஸ் டைம் அப்போ நம்மளுக்கு பெயினும் இருக்காது. ஈஸியாக ஒரு எண்ணியும் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து கன்சீவும் ஆயிடுவீங்க. நேச்சுரலாகவே கன்சீவ் ஆயிரும். சரியாம்மா? கால் பண்ணதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்கம்மா? டெல்லி கால் பண்ணிருக்கேன். யாருக்கு கேட்கணும்? எனக்காக. வயசு சொல்லுங்கம்மா. 27. நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம் சொல்லுங்க. சரி. ஒரு 2 மாசமாவே டயர்டா இருந்தது, வாமிட் வந்துட்டு சாப்பிட்டாலும் அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்துட்டு தைராய்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மேடம். ஓகே. எவ்வளோ இருக்கு தைராய்டு? தைராய்டு எவ்வளோ இருக்கு? இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. பார்த்து இது பண்ணிருக்கோம். பக்கத்தில் இருக்கவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நம்ம. ஓகேம்மா, தைராய்டு நார்மல் பண்ணிடலாம். சரியா?
நாங்கள் கொடுக்குற சின்ன டேப்லெட்டும் ப்ளஸ் லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுப்போம், அதிலே சரி பண்ணிடலாம் தைராய்டு. சரியா, நீங்கள் நேரில் கூட எங்களுடைய மருத்துவமனை வந்து காஞ்சிபுரத்துலேயும் கேம்புக்கு வருவாங்க, அப்படி இல்லாட்டி சென்னையில் எங்களோட மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். தைராய்டு வந்து நம்ம நார்மலாக ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ தான் 2 மந்த்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க, ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த மாத்திரையும் மருந்தும் நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா சரியாயிரும். ஒரு சில பேர்த்துக்கு சாதாரணமாக ஒரு அயோடின் டெஃபிஷியன்சினால தான் நம்மளுக்கு வந்து தைராய்டு வர ஆரம்பிக்கும், அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும். அது இப்போதைக்கு வந்து நீங்கள் மாத்திரை எடுத்து தைராய்டு லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து மாத்திரை எடுத்து பேலன்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா என்றைக்குமே அந்த அயோடின் டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு நார்மல் ஆகாது. அப்புறம் நம்ம நல்ல கடல் சார்ந்த உணவுகள் எவ்வளோ தான் எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தைராய்டுக்கு வந்து நம்மளுக்கு நார்மலுக்கே வராது, ஒன்ஸ் நம்ம மெடிசன்ஸ் எடுத்து அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா. அதனால கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து இப்போ தைராய்டு பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலே பார்த்து அது அயோடின் டெஃபிஷியன்சினால நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் கல் உப்பு அப்படி இல்லாட்டி இந்து உப்பு அதை மாற்றி எடுத்தீங்க அப்படின்னாவே அதிலே சரியாயிரும். ஸ்டார்டிங்கில் வந்து தைராய்டுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் கொஞ்சம் நேச்சுரலாகவே தைராய்டு கிளாண்ட் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே பயம் இல்லை, மருந்துகள் வந்து எடுத்துக்க தேவையில்லை. சப்போஸ் ரொம்ப லாங் டேர்மாக நம்ம மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு லைட்டாக நம்ம தைராய்டு கிளாண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம நார்மல் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே சரியாயிரும். ஒரே ஒரு ஆசனம் வந்து இருக்குது, புயங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆசனம் பண்ணிங்க அப்படின்னாவே தைராய்டு வந்து பல வருஷமாக இருக்கவங்களுக்கு கூட தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நார்மல் ஆகி வரும். என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த கழுத்தில் உள்ள கிளான்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்டிமுலேட் ஆகும், அதுக்கு பேர் புயங்காசனம். அந்த ஷேப் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா நல்லா குப்புறப்படுத்துட்டு பாம்பு வந்து தன்னுடைய தலையை வந்து எப்படி நம்மளுக்கு தூக்கிட்டு நிற்குமோ அந்த மாதிரி நம்மளும் கழுத்தோட நம்ம அந்த நெஞ்சு பகுதியோடு நம்ம தூக்கி கொஞ்சம் கை மட்டும் சப்போர்ட் வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா இது ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி பண்ணிவிடுவாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸு இந்த கிளான்ஸினுடைய டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து யோகா வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே அதிலே நம்மளுக்கு மாறிடும், நேச்சுரலாக எந்த ஒரு மெடிசன்ஸும் எடுக்காமல் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ யாருமே இந்த யோகா இது பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சரி பண்ணியிருக்காங்க, அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி பண்ணிடலாம். மேம், லாஸ்ட் காலர் கிட்ட வந்து அந்த தைராய்டு கிளாண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, ஸோ அதனால வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? ஓகே, இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து இன்னொரு ஒரு மெயின் ஃபங்க்ஷனை நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும், கால்சிடோனின் அப்படின்ற ஒரு பக்கத்தில் உள்ள சுரப்பிகள் வந்து நம்மளுக்கு செக்ரீட் பண்ணி கொடுக்கும். அது நம்மளுக்கு குறைபாடு ஏற்படுறதுனால தான் நம்மளுக்கு முதுகு வலி, கழுத்து வலி, கை காலில் வலிகள் வந்து ஏற்படுறது, மூட்டுகளில் வந்து நம்மளுக்கு வலிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே பேசிக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஹார்மோன், இதுக்கு நம்ம வந்து டேப்லெட் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சின்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கொண்டு வருது, எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டு வருது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த இன்சுலின் நம்மளுக்கு குறைபாடுனாலேயோ அது வந்து ஜாஸ்தி செக்ரீட் ஆனாலோ நம்மளுக்கு சர்க்கரை வியாதி, இந்த சர்க்கரை வியாதினால இப்போது உலகத்தில் வந்து எவ்வளோ பேர் இந்த சர்க்கரை வியாதினால சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து எங்கேருந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் அது வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி அதை இல்லாமல் நம்மளுக்கு வந்து மெட்டபாலிக் டிஸார்டர்னாலையும் இந்த ரெண்டு பிரச்சனைகள்னாலையும் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதிகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு செக்ரீட் ஆகலை, இல்லை இன்சுலினில் ஏதாவது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து மெயினாக நம்மளுக்கு வரக்கூடியது வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இப்போது நம்ம குழந்தை இல்மை அப்படின்னு போகிறோம் அப்படின்னா தைராய்டு நம்மளுக்கு செக் பண்ண சொல்லுவாங்க, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி அந்த இதையும் நம்மளுக்கு வந்து செக் பண்ண சொல்லுவாங்க, சைக்கிள்ஸ் வந்து ரெகுலராக இருக்கா, ஓவம் வந்து நல்லா வெளியே ரப்ச்சர் ஆகி வெடிச்சு வருதா அப்படின்றதையும் பார்ப்போம். கூடவே சேர்த்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதனுடைய வேல்யூஸு அதே மாதிரி இன்சுலினோட வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து மெயினாக நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்டிலிட்டியில் வந்து நம்மளுக்கு ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். என்ன அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து குழந்தையின்மை வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போது ஆக மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல செக்ரீட் ஆகக்கூடிய சுரப்பிகள் அதுலேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு சரியாக சுரந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டெய்லி ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளுக்கு நல்லா நார்மலாக இருக்கும், நம்மளால் வந்து ஹை பொட்டன்ஷியலாக நம்மளால் வேலை செய்ய முடியும்.
இல்லாட்டி சோர்ந்து சோர்ந்து நம்ம டயர்ட்னஸ்ல தான் நம்மளுக்கு வந்து இருப்போமே தவிர நம்மளுக்கு எந்த ஒரு மாற்றங்களும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அப்போ ஹார்மோன்ஸ் வந்து ஒட்டுமொத்த பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணுது. அது வந்து ரொம்ப அலட்சியமாக விட்டுறக்கூடாது. ஹார்மோன் தானே இம்பேலன்ஸ் தானே, இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டால் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி மட்டும் நினச்சோம் அப்படின்னா மற்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வந்து இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஏஜில் தான் வரும், அந்த ஏஜில் தான் வரும் அப்படின்னு இருக்கா? அதே மாதிரி வந்து இதோட சிம்டம்ஸ் எதை வச்சு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்? கண்டிப்பாக சிம்டம்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு உணர்த்தும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்கும், ஒரு மாதிரியான ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ்லாம் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும், உடம்பு வெயிட் போட ஆரம்பிக்கும், அப்படி இல்லாட்டி உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், கை கால்லாம் வீங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்றது பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு அதிகமாக யூரின் போகிறது, அதிக அளவில் நம்மளுக்கு தாகம் எடுக்கிறது, அதிக அளவில் வேர்த்து சலசலன்னு சம்மந்தமே இல்லாமல் வேர்த்து கொட்டுறது, கை கால்லாம் எரிச்சல், மத மதப்பு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எது வருது அப்படின்னா நம்மளுக்கு சுகர் பிரச்சனை, அடிக்கடி மயக்கம் வருது, இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து இன்சுலினுடைய டெஃபிஷியன்சிஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பீரியட்ஸ் வந்து இரெகுலராக போகிறது, அதுலேயும் நம்மளுக்கு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு ஏதோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே நம்மளுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் தான். சரியாக வந்து செரிமானம் இல்லாமல் இருக்கிறது, மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுத்துறது, இதுவும் நம்மளுக்கு வந்து ஹார்மோன்ஸினுடைய வேலைகள் தான். கரெக்டாக பெண்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா தெரியும், அந்த பீரியட்ஸ் டைமுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓவுலேஷன் டைமும் சில பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து நம்ம உடம்புல அக்ரிவேட் ஆகிறதும் ப்ளஸ் அந்த ஹார்மோன் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேட் ஆக்கிவிடும் நார்மலாகவே. ஸோ இந்த அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேட்டட் ஆக்கிவிடும். அதனால தான் நம்மளுக்கு ப்ரெக்னன்சி தொடர்ந்து நிறைய பேர்த்துக்கு பெண்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் பிரச்சனை வந்து ஏற்படுது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹார்மோன் வந்து கூட குறைய நம்மளுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அதை நம்ம வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். கொய்யா பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஹார்மோனும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும், மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம உடம்பு வந்து பார்த்துக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு சிம்டம்ஸாக நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம் மேடம், என் பேர் வந்து யமுனா ராணி. சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? பெங்களூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம். யாருக்கு கேட்கணும் இன்னைக்கு? எனக்கு தைராய்டு இருக்கு, அது கேட்கணும் மேடம். நம்ம கூட டாக்டர் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸா இந்த ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு இருக்கு. சரி, இதுக்கு நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். சரிம்மா. ஃபுட் ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸ்ல தான் எடுத்துருக்கேன். சரி, பட் எனக்கு அது கியூர் ஆகுற மாதிரி இல்லை, லைக் ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது, தூக்கம் வருது ஜாஸ்தி, காலையில ஆனா ரொம்ப தூக்கம் வருது எனக்கு. ஓகே. வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெடியூஸ்லயே தான் இருக்குது, தவிர இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. சரி, ஓகே. என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் இப்போ ப்ரோக்ராம் பார்த்துட்டு கால் பண்ணணும். சரி, ஓகே ஓகே, சரி பண்ணிடலாம். சரியா, தைராய்டு வந்து நீங்க நான் சொல்ற மாதிரி பெங்களூர்ல வந்து சீதாப்பழம் மரம் கிடைக்குமா? சீதாப்பழம் இருக்கு இல்லையா? கொய்யாப்பழம் இலை அது கிடைக்கும். அருகம்புல், அருகம்புல் தான் கொஞ்சம் வேற, அது பார்த்து அது மார்க்கெட்ல இருக்குன்னு. ஓகே, இந்த மூணு மட்டும் எடுத்துக்கோங்க. அருகம்புல் கிடைக்கும் மார்க்கெட்ல, பிள்ளையாருக்குலாம் அருகம்புல் மாலை போடுவாங்க இல்லையா, ஸோ அதனால கண்டிப்பா கிடைக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம முதல்ல வந்து நம்ம அருகம்புல் நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். சரியா, அது கஷாயம் மாதிரியோ இல்லை சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னாவே நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் நமக்கு நார்மலாக சரியாயிரும். மோஸ்ட் ப்ராப்ளி அரிப்பாக இருந்தாலும் சரியாயிரும், சுகரும் அதுக்கு கண்ட்ரோல் வரும், தைராய்டு பிரச்சனையும் அதுக்கு நல்லா சரியாகும். ஸ்கின் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்மளுக்கு அருகம்புல் வந்து நம்மளுக்கு சரியாகும். என்ன அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு பிள்ளையாருக்கு வந்து நம்ம அருகம்புல் தான் நம்ம எடுத்து வைப்போம். நம்ம இப்போ அந்த அருகம்புல் வந்து எல்லா டிசீஸ்க்கும் நம்மளுக்கு வந்து கேட்கும் நம்மளுக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக இது எடுத்துகிட்டு வாங்க. இது எல்லாமே நல்லா சாறு மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. ஒரு 10 எம்எல் மொத்தமாக சேர்த்து ஒரு 30 எம்எல் அளவு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். மூணு, சீதாப்பழ இலை, கொய்யா இலை, அருகம்புல் இலை, மூணையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை புளிஞ்சு சாறு மாதிரி எடுத்து அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 30 எம்எல் மட்டும் எடுத்துக்கோங்க. பெங்களூரில் இருக்கனால கொஞ்சம் கிளைமேட் வந்து குளிர்ச்சியாக தான் இருக்கும், அதனால 2 பிஞ்சு மிளகுத்தூள், 2 பிஞ்சு சீரகத்தூள், 2 பிஞ்சு மஞ்சள் தூள் அந்த டானிக்கோட சேர்த்து அதை மட்டும் அப்படியே டெய்லி குடிச்சிட்டு வாங்க. தைராய்டு வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிரும்.
அதே மாதிரி பெங்களூர்லேயே எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் வந்து தொடர்ச்சியாக ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க போதுமானது. அதுலேயே உங்களுக்கு தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். இந்த கஷாயம் மட்டும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயில் பாத்து கொஞ்சம் அந்த புயங்காசனம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே தைராய்டு கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குறையாது. நார்மலாக அது ஹெல்த்தியாக நல்லா ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, கால் பண்ணதுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் காலர்ஸ்க்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. இதே போல் வேறு ஒரு மருத்துவரோட வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மேம்.